ಶ್ರೀಶೈಲೇಶಯಾಪಾತ್ರಂ ಧೀಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿರಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರೂಪ ವ್ಯಾಮೋಹತಸ್ತರಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಅಸ್ಮತ್ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಅಸ್ಮತ್ ಸರ್ವಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ, ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮೋ ನಮಃ. ತತ್ವಮುಕ್ತ ಕಲಾಪತ್ತಿಲೆ 12ನೇ ಶ್ಲೋಕಂ, ಅದನುಡಿಯ ಸರ್ವಂಕಷ ವ್ಯಾಖ್ಯಾನತ್ತಿನ್ ಅನುವರ್ತನ ಭಾಗಂ. ತತ್ರಾಹಂಕಾರಜನ್ಯಂ ಭಜತಿ ಪರಿಣತೈಃ ಶಬ್ದಮಾತ್ರಂ ನಭಸ್ತಂ ತದ್ವತ್ ತನ್ಮಾತ್ರ ಪೂರ್ವಾಸ್ತದುಪರಿ ಮರುದಗ್ನ್ಯಂ ಬುಭೂಮ್ಯಃ ಕ್ರಮಾತ್ ಸ್ಯುಃ. ಸೂಕ್ಷ್ಮ ಸ್ಥೂಲ ಸ್ವಭಾವ ಸ್ವಗುಣ ಸಮುದಯ ಪ್ರಕ್ರಿಯಾ ತಾರತಮ್ಯಾತ್ ತನ್ಮಾತ್ರಭೂತಭೇದ ಕಲದಧಿನಯಾತ್ ಕಲ್ಪಿತಸ್ತತ್ವವಿದ್ಭಿಃ. ತನ್ಮಾತ್ರಭೂತಭೇದ ಕಲದಧಿನಯಾತ್ ಕಲ್ಪಿತಸ್ತತ್ವವಿದ್ಭಿಃ. ನಾಲಾವದ ಪಾದಂ ಕಲದಧಿನಯಾತ್ ಕಲ್ಪಿತಸ್ತತ್ವವಿದ್ಭಿಃ, ಅಂದ ಭಾಗತ್ತಿನುಡಿಯ ವ್ಯಾಖ್ಯಾನಂ. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ಅಡಿಯನ್ನು ಆಕ್ಷೇಪಂ, ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಮಹ ನ್ಯಾಯ ಸಿದ್ಧಾಂತತ್ತಿನುಡಿಯ ಭಾಗತ್ತೆ ಎಡುತ್ತು ಸ್ವಾಮಿ ಅಪಡಿಯೇ ನಮಗೆ ಕಾಟಿ ಕೊಡುಕರ. ನಾನು ಪ್ರಕೃತಿರಿಹ ಗುಣೈ ಸತ್ವಪೂರ್ವೈ ರೂಪೇತ ಇತಿ ಪ್ರಕೃತಿ ಮಾತ್ರಸ್ಯ ಲಕ್ಷಣ ಮುಕ್ತಂ ಮಹದಾದೀನಾಂ ಲಕ್ಷಣಾನಿ ಕುತೋ ನೋಕ್ತಾನಿ ಇತಿ ಚೇತ್ ಚಿದಚಿದೀಶ್ವರ ರೂಪ ತತ್ವತ್ರಯ ಜ್ಞಾನಮೇವ ಮುಕ್ತಿ ಹೇತುಃ ಇತಿ ಸಿದ್ಧಾಂತಃ ಇತ್ಯಾದಿಕಂ ಹಿ ಪೂರ್ವಮೇವೋಕ್ತಂ. ತತ್ರ ಅಚಿತ್ಪದೇನ ಹಿ ತ್ರಿಗುಣ ಪ್ರಕೃತಿರೇ ವೋಚ್ಯತೆ ಇತರಾಣಿ ತತ್ವಾನಿ ತದ್ವಿಕೃತಿ ರೂಪಾಣಿ ಅತಃ ಮೂಲ ಪ್ರಕೃತೇ ಪ್ರಾಧಾನ್ಯ ಲಕ್ಷಣ ಮುಕ್ತಂ ಇತರೇಷಾಂತು ಸುಗಮಂ ಲಕ್ಷಣಂ. இந்த ஸ்லோகத்தில் பிரகிருதிரிஹ குணை சத்வபூர்ணை ருபேதா அபூர்வை ருபேதா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சத்வரஜஸ்தமோ ரூபமான மூணு குணத்தை உடையது பிரகிருதி அப்படின்னு லட்சணம் சொல்லி ஆச்சு. சத்வ ರಜಸ್ತಮೋಮಯತ್ವಂ ಪ್ರಕೃತೇ ಲಕ್ಷಣಂ, ತ್ರಿಗುಣ ಪ್ರಕೃತಿ ಅಪ್ಪಡಿನ್ ಚೊಲ್ಲಿರ್ಕ್ರದನಾಲ ಅಂದ್ರೆ ಲಕ್ಷಣ ಚೊಲ್ಲಿಯಾಚಿ. ಅಪ್ಪೋ ಪ್ರಕೃತಿ ಮಹದ ಅಹಂಕಾರಂ ಅಪ್ಪಡಿನ್ ತತ್ವತ್ತಿನುಡಿಯ ವಿಭಾಗ ಇರ್ಕ್ರದನಾಲ ಎಲ್ಲಾ ತತ್ವತ್ತಿನುಡಿಯ ಲಕ್ಷಣವನ್ನು ಚೊಲ್ಲಿದಾನೆ ಆಹಣಂ. ಏ ಇಂದಟ್ಲ ಮಿಚ್ಚಂ ತತ್ವಗಳುಡಿಯ ಲಕ್ಷಣತೆ ಚೊಲ್ಲಲ್ಲ ಅಪ್ಪಡಿನ್ ಮನಸ್ಸಲ ವರಲಾ. அதுக்கு ரெண்டு விதமான சமாதானம். ஒரு சமாதானம் இங்கே காட்டிட்டிருக்கார். அந்த சமாதானத்துடைய விஸ்தர பாகம் வந்து நியாய சித்தாந்தனத்தில் சுவாமி காட்டுறார். இதனால அது ரெண்டையும் எடுத்து காட்டுறார். இங்கே பாருங்க, இங்கேயே 4வது ஸ்லோகத்தில் தத்துவத்ரய ஞானம்
ஏவ முக்தி ஹேது அப்படின்னு சொல்றார். ஜீவேஷ தத்துவ பிரமிதியூதா பரோபாசனா முக்தி ஹேது. ஜீவன் ஈஸ்வரம் ஜீவேஷ தத்துவம் இது ரெண்டினுடைய பிரமிதி யதார்த்த ஞானம். ஜீவேஷ தத்துவம் ஜீவபர யாதாத்ம ஞானம் யதார்த்த ஞானம். ஜீவனுடைய பரமாத்மாவினுடைய யதார்த்த ஞானத்தோட பரதான ஈஸ்வரனுடைய உபாசனை முக்திக்கு காரணம். பரோபாசனா முக்தி ஹேது பிரமிதி யூதா யதார்த்த ஞான விசிஷ்டா யூதான விசிஷ்டா. எந்த யதார்த்த ஞானம்? ஜீவனுடைய யதார்த்த ஞானம், ஈஸ்வரனுடைய யதார்த்த ஞானம், அதோட கூடிய ஈஸ்வரனுடைய உபாசனை முக்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஜீவதத்துவம் ஈஷ தத்துவம் இது ரெண்டையும் சொல்லியிருக்கார். ஜீவேஷ தத்துவ பிரமிதி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ ஜீவேஷ தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இந்த தத்துவ திரயத்தினுடைய ஞானம் வருது. சிதஜித் ஈஸ்வர ரூப தத்துவத்ய ஞானம் முக்தி ஹேது அப்படின்னாரு. அதான் இங்க காட்டுறார். ஜீவேஸ்வர ரூபயோகோ பிரமிதி யதார்த்த ஞானம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா துஷ்டஸ்தேனா அமிர்தத்வமேதி அது ஸ்ருதி வாக்கியமும் காட்டியிருக்கார். அப்போ தத்துவத்ரய ஞானம் தான் முக்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தத்துவத்ரயத்துல பிரகிருதி தத்துவத்தினுடைய லட்சணம் சொல்லியிருக்கா, ஈஸ்வர தத்துவத்தினுடைய லட்சணம், ஜீவ தத்துவத்தினுடைய லட்சணம் ஒன்னு சொல்ல போற. அதனால திரிகுண பிரகிருதி என்ன அது அதனுடைய அச்சித் பதார்த்தத்தினுடைய லட்சணம் மாத்திரமா தான் இங்கிட்டு சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு சமாதானம். இதராணி தத்துவானி மகத் அகங்காரங்கள் எல்லாமே இருக்கு, ஆனா அந்த மகத் அகங்கார தத்துவங்கள் எல்லாம் பிரகிருத்தினுடைய விகாரம் தானே. அதனால மகத் அகங்காராதி தத்துவங்களிலும் கூட திரிகுணம்ங்கிறது இருந்துதான் இருக்கும். அதனால பிரகிருத்தினுடைய லட்சணம் சொல்லுட்டா பிரகிருதி விகாரமான எல்லாத்தினுடைய லட்சணமும் அதுல வந்துடுமே. அதனால மூல பிரகிருத்தேகே மூல பிரகிருதி தான் பிரதானமா இருக்கிறதுனால அதனுடைய லட்சணம் மட்டும்தான் சொன்னா பிரகிருதி ரீக குணை சத்வபூர்வை ரூபேதா அப்படின்னு ஒரு விஷயம். இதரேஷாம் து லட்சணம் சுகமம், ஏன்னா எல்லாமே பிரகிருத்தினுடைய விகாரம். அதனால பிரகிருத்தினுடைய விகார ஸ்வரூபந்தான் இதர தத்துவங்களுடைய அதுக்கா மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாமே பிரகிருதி விகாரம். அதனால அது மிச்சித்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். அதுக்காக பிரதானத்தினுடைய லட்சணம் மட்டுமே சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தினுடைய விஸ்தாரத்தை சுவாமி தேசிகன் வந்து மறுபடியும் சித்தாந்த லட்சணத்துல சித்தாந்த சித்தாந்தனத்துல சாரி நியாய சித்தாந்தனத்துல காட்டுறார். அந்த காட்டிருக்கிற விஷயத்தையும் கூட சுவாமி வந்து இங்க தத் சங்கிருஹிய கிஞ்சி உச்சியதே அப்படின்னு காட்டுறது. என்ன அப்படின்னா பார்வோ பிரகிருதிங்கிறது தான் அங்கே அவ்யக்தம். அவ்யக்தம்னு பிரகிருதிக்கு பேரு. அப்ப மகதாதிகள் வியக்தம். அப்ப மகதாதிகள் வியக்தம் அப்படின்னு ஆச்சுனாக்கா வியக்தமான மகதாதிகள் நம்மால புரிஞ்சுக்க முடியுமா, நமக்கு சாட்சாத்காரம் ஆகுமா, நாம அதை வந்து பிரத்யக்ஷத்தாலேயோ ஏதாவது பிரமாணத்தால அறிஞ்சுக்க முடியுமா, என்ன அது அப்படின்னு கேட்டா இதுதானே அவ்யக்தம் பிரகிருதி, மிச்சம் எல்லாம் வியக்தமாச்சே அப்படின்னு மனசுல வரலாமோ இல்லையோ. அப்ப இதுக்கு ஏன் அவ்யக்தம் சொன்னா இது மூணுடைய அதுக்கு அது சொல்றாங்க. பிரகிருத்தேகே அவ்யக்தத்வாது தது அதிகிருத்திய வச்சோப்பியதிகம் ந பிரசரத். பிரகிருதி வந்து அவ்யக்தம்,
வியக்தமாகாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷயத்துல அதிகமான சப்தமே வராது. ஏன்னா தத்துவமே அவ்யக்தம் தானே. மகதாதி வந்து வியக்தானி இச்சித்தது. அப்ப மகதாதி தத்துவங்கள் நமக்கு வியக்தமா? மகத்தத்துவம் அப்படின்னு வந்தப்போ சாத்விகம் மகத்து, ராஜசம் மகத்து, தாமசம் மகத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது நமக்கு வியக்தமா இருந்தா அப்படின்னாக்கா ததபி அது கேட்டாரு. மகதாதயஸ்து வியக்தானி துச்சியந்தே யத்யபி மகதாதி தத்துவானி நாஸ்மாகம் வியக்தானி. நமக்கு அது கூட வியக்தமான தத்துவம் இல்ல. அவ்யக்தமான பிரகிருதியும் அவ்யக்தம் தான், மகத்தத்துவமும் நமக்கு அவ்யக்தம் தான். ஆனா வியக்தம் வந்திருக்கேனா ஹந்த கிம் பகுனா பிருத்திவியாதி தத்துவாநபி நாஸ்மாகம் கதாபி வியக்தானி. அது வரைக்கும் ஏன் போறீங்கள்? அதுக்கு அடுத்துதான ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி, அது கூட நமக்கு வியக்தம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே சமஷ்டி தத்துவம், சூக்ம தத்துவங்கள். அது கூட நமக்கு வியக்தம் இல்லை. வியக்தமானவா நமக்கு அதை சொல்லிருக்கா, அதனால அது நமக்கு வியக்தமா, நாம அதை வியக்த தத்துவமா சொல்லிட்டு இருக்கோம். வியக்தம் யாருக்கா இருக்கு? யோகிகளுக்கா இருக்கு. யாரு இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கோறதுக்காக முழுவாக பிரயத்னப்பட்டு சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்காளோ யோகிகள் அவர்களுக்கு அதான் காட்டாருங்க. அந்த கிம் பகுனா பிருத்திவியாதி தத்துவாநபி நாஸ்மாகம் கதாபி வியக்தானி. பிருத்திவியாதி தத்துவமும் கூட நமக்கு வியக்தமானது இல்லை. சத்வரஜஸ்தமோ விசிஷ்டமான பிருத்திவி தத்துவம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த விசிஷ்டமான பிருத்திவி தத்துவம், அதற்கு காரணமான சூக்மமான கந்த தன்மாத்திரம், அந்த கந்த தன்மாத்திரமும் கூட சூக்மமான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த விசிஷ்டமானது. அது நம்ம சப்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா யாரு கண்டுண்டாளோ, யாரு சாட்சாத்கரிச்சுண்டாளோ அவர்கள் அதை நமக்கு சொல்லிட்டு இருக்கா, அதனால நாம் சொல்லிட்டு இருக்கோம். யாரு? யோகிகள். அதான் காட்டன் அஸ்மது பிருத்திவியாதி தத்துவாநபி அஸ்மாகம் கதாபி வியக்தானி. அப்ப நமக்கு வியக்தமானது எது? பஞ்சீகிருத்தமான பஞ்சபூதம் தான் நமக்கு வியக்தம். அப்படின்னா இது ஸ்தூலமான இந்த பிருத்திவியாதி தத்துவங்கள், இது பஞ்சீகிருத்தமான பஞ்சபூதம். மூணு அஞ்சு தத்துவங்களும் இருக்கக்கூடியது இல்லை, அதுதான் நமக்கு வியக்தமே. சூக்மமான பிருத்திவி தத்துவம், அதற்கு காரணமான கந்தன் மாத்திரம், அதற்கு காரணமான ஜலம், அதுக்கு காரணமான ரசிதன் மாத்திரம், இதெல்லாம் நமக்கும் கூட வியக்தம் இல்ல. அது நம்ம திருஷ்டியா பார்த்தா அதுவும் அவ்யக்தம் தான். பஞ்சீகிருத்தம் ஸ்தூலம் பௌதிகம் பிருத்திவியாதிகம் அஸ்மச்சக்ஷு கோச்சரா, நமக்கு தெரியப்படுறது இதுதான். அத்தா அஸ்மத் திருஷ்டியா தத்துவம் சர்வம் அவ்யக்தமேவா. பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திராணி, பஞ்சபூதானி, இது எல்லாமே நமக்கு அவ்யக்தம் தான். அதாபி அப்படி இருந்தாலும் பிரகிருதி வியத்திரிக்க தத்துவம் எது இருக்கும்? பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட தத்துவங்கள், அதுக்கு அடுத்த தத்துவங்கள், மகதாதிகள். கதாச்சித் கேஷாஞ்சித் கிருதே கோச்சராக அப்பவேயோ, எல்லாருக்கும் ஆகல, சில பேருக்கு. யாருக்கு? யோகிகளுக்கு. யாரு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கொடுத்துக்காக காடமான வியவசாயத்தை பண்ணிருக்காளோ, காடமான தத்துவான்வேஷணத்துக்காக வேண்டிய தபஸ் பண்ணிருக்காளோ அப்பேற்பட்டவர்களுக்கு மாத்திரம். அதான் சொல்ற கேஷாஞ்சித் யோகினாம், எல்லா யோகிகளுக்கும் அது ஆகாது, சில யோகிகளுக்கு மட்டும்தான் கோச்சராக பவேயுகோ. அவளுக்கு அது கோச்சரமா இருக்கு, அதனால்தான் அவ இதனுடைய விஷயத்தை இவ்வளவு விஸ்தாரமாக சொல்றதுக்காக ஒரு பிரயத்னத்தை பட்டு நமக்கு காட்டி கொடுத்திருக்கா.
பிரகிருதிஸ்தோ தேஷாமப்பியகோச்சோ அகோச்சரா. பிரகிருதி தத்துவம் அப்படின்னு பார்த்தா அது அவளுக்கும் புரியாத தத்துவம், அவளுக்கும் கோச்சரமாகாத தத்துவம் அப்படின்னு அர்த்தம். தேஷாமப்பியகோச்சோ அகோச்சரா அத்தஹ தத்து அவ்யக்தம் இத்யுச்யதே. கேஷாஞ்சித் கிருதே வியக்தம் அத்தஹ இமானி வியக்த தத்துவானி மகதாதிகள். அத்தையே ஓச்ச, இது எப்படி புரிஞ்சுது, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அந்த கீதா வாக்கியத்தை எடுத்து காட்டு. அத்தையே ஓச்சியதே பகவதா, இப்படி இருக்கிறதுனாலதான் எம்பெருமான் கீதாச்சாரியன் சொல்றான், தெய்வீஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யா. குணமயி மம மாயா தெய்வீ ஏஷா, ஏஷா துரத்யா, ரொம்ப பிரயத்னப்பட்டுதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. யாரு என்ன சரணாகதி அடையிறாளோ, மாமேவ ஏ பிரபத்யந்தே தே ஏவ ஏஷாம் மாயாம் தரந்தி. இந்த மாயங்க இருக்கக்கூடிய பிரகிருத்திய தாண்டி அவளால தான் போக முடியும், எல்லாராலையும் முடியாது. அப்போ யாரு யோகிகளோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ முடியுமே, மற்ற பேருக்க முடியாது. அதனால்தான் அதை தவிர மிச்ச தத்துவங்களை வெக்த தத்துவம் என்கிற விஷயத்தை சொன்னார். இது என்னுடைய மாய துரத்தியா அப்படின்னு சொல்றார். சாங்கியி யா பிரகிருதி உச்சதே சைவ வேதாந்திபிகி மாயா இத்துச்சதே. இந்த பிரகிருதி என்கிற தத்துவத்தை தான் இவ வந்து மாயா, மம மாயா மம பிரகிருதி அப்படின்னு சொல்றா. அது வந்து அந்த பிரகிருத்தியே தான் தமஹா அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஜீவ ஆவாரகத்துவா தமஹா, ஜீவனுக்கு அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை இது வந்து ஆவரணமாக நின்று புரியாத மாதிரி பண்ணி விடுறது. அதான் ஜீவத்துக்கு யவனிக்கா அப்படின்னு சொல்லுவார். சோ ஜீவ ஆவாரகத்துவாது, இந்த பிரகிருத்தியிலான ஆகிருஷ்டனாகிதானே இவன் வந்து பிரகாசஸ்வரூபமான தன்னையும் தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானையும் புரிஞ்சுக்க முடியாம பண்ணிடுறது. சோ அதனால ஜீவனே இது வந்து ஆவரிச்சு இவனுடைய பிரகாசத்தை பறிச்சு விடுது. அதனாலதான் இதுக்கு வந்து தமஹான்னு கூட பேரு. இதுக்கு இந்த பிரகிருதிக்கு தான் ஆசீதிதம் தமோபூதம் அப்படின்னு சொல்றார். இது முன்ன ஆதியில தமஸ்வரூபமாக இருந்தது, பிரகிருதி ஸ்வரூபமாக இருந்தது இதுதான் அப்படின்னு சொல்ற. சிருஷ்டியாதிகாரிய பகவதா பிரதான உபகரணத்துவாது பிரதானம் இத்துச்சது. அப்ப பிரதானம் அப்படின்னு சொல்றாளே முக்கியமானதுன்னு, முக்கியமான உபகரணம் இதம் யாருக்கு, எம்பெருமானுக்கு. எதுக்கு, சிருஷ்டி காரியத்துக்காக. சிருஷ்டி காரியம் என்ன அர்த்தம், சிருஷ்டி ஸ்திதி லய காரியம். அதுல பிரதான உபகரணம், முக்கியமான உபகரணம் இந்த பிரகிருதி தான். இத வச்சுதான் எம்பெருமான் இதை முன்னை கொண்டுதான் தன்னுடைய மாயையான மாயையை கொண்டுதான் மாயியான எம்பெருமான் இந்த சிருஷ்டியாதி காரியங்களை நடத்துறான். அந்த நடத்த அந்த சிருஷ்டியாதி காரியங்கள் நடத்துற விஷயத்துல இது வந்து ரொம்ப முக்கியமான உபகரணமாயிருத்து, பிரதானமான உபகரணமாயிருத்து. அதுக்குதான் இதுக்கு பிரதானம் அப்படின்னு பேரு. அப்ப சுவாமி பிரகிருதி பிரதானம் அவ்யக்தம் இந்த தமஹா இந்த என்னென்ன சப்தம் எதுக்காக வந்திருக்கு அந்த பிரகிருதிக்கு வாச்சகமாக அங்கிற விஷயத்தை கூட அதுல காட்டி கொடுத்துருக்காரு. ஏவம் இது மட்டும் இல்ல, அக்ஷர சப்த பிரயோகமும் இருக்கு. நக்ஷரதீதி அக்ஷரம், இதுக்கு நாசம் கிடையாது. எப்படி ஜீவனுக்கு நாசம் இல்லையோ, எப்படி ஈஸ்வரனுக்கு நாசம் இல்லையோ, அது போலவே இந்த தமஸ்த தத்துவத்துக்கும் பிரகிருதி தத்துவத்துக்கும் மூல பிரகிருதிக்கும் கூட நாசம் கிடையாது. அதுவும் கூட அனாதிதான்.
நாசம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? நிரன்வய நாசகா நாஸ்தி. அது வந்து பரிணாமத்தை அடையிறது, மறுபடியும் லயமா இருக்குது. ஆனா இது இல்லவே இல்லைன்ற அளவுக்கு போக முடியாது, சூக்ஷ்மமாக அது இருந்துதான் இருக்கும். அதுக்குதான் அதை சொல்றாரு. அக்ஷர சப்தம் கூட பிரகிருதிக்கு சொல்றா. அங்கு வந்துட்டு அவ்யக்தம் அக்ஷரே லீயதே, அக்ஷரம் தமசி லீயதே இத்தியாதோ பிரகிருத்தேகே விலக்ஷணாவஸ்தா நிர்திஷ்யதே. அந்த பிரகிருதிக்கு ஒரு விலக்ஷணமான அவஸ்தை இருக்கு, அதுதான் அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுறது. நாசம் இல்லாத ஒரு அவஸ்தை, அந்த இடத்துக்கு அது போயிடுறது அப்படின்னு அர்த்தம். பிரகிருத்தேகே அதே சொன்ன நிரன்வய விநாச அபாவாது குத்தச்சி ததாகதனம். இதுக்கு இந்த பிரகிருதி பாஞ்சபௌதிகமான பதார்த்தம் நஷ்டமாச்சுன்னா அது வந்து ஒரு வேற அவஸ்தையை அடையிறது. ஏன்னா புஸ்தகம் பத்ராவஸ்தையை அடையிறது, பத்திரம் சின்ன பத்ராவஸ்தையை அடையிறது. எப்படி ஷட்டி வந்து அதனுடைய அவயவமான கபால அவஸ்தையும் கபாலிகா அவஸ்தையும் அதனுடைய மிருத்திகா அவஸ்தையும் அடைஞ்சு விடுதோ, அது போல சின்ன சின்ன ஒரு அவஸ்தையை அடையிறது. ஆனா அது முழுவாக இல்லவே இல்லை என்ற ஸ்திதிக்கு போகாது. கடைசியில் அது அணுவாகவாவது சின்ன தூளாகவாவது அது இருந்துதான் இருக்கும். அது இருக்கிறது தான், அதுக்கு சான்வய நாசம் கிடையாது. சான்வய நாசா நிரன்வய நாசகான் ரெண்டு நாசம். அதுல நிரன்வய விநாச அபாவ பிரகிருதிக்கு நிரன்வயம், அன்வயமே மறுபடியும் கிடையாதுன்ற அளவுக்கு, அது முன்ன இருக்கவே இருக்காதுன்ற அளவுக்கு அதுக்கு நாசம் கிடையாது. அதனால நிரன்வய விநாச அபாவாது ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு நாசம் இல்லைன்னு சொல்லியானோ, அந்த நாசம் இல்லைங்கிற அவஸ்தை தான் அதனுடைய அக்ஷராவஸ்தை. நக்ஷரதி நாசோபவதி, அதா அவஸ்தை அக்ஷராவஸ்தே இது கதனம். குத்தச்சித் ததா கதம் ஏதஸ்மாத் அவ்யக்தாத், இப்பேற்பட்ட இந்த அவ்யக்த ஸ்வரூபமான மூல பிரகிருத்தினால மகத்தத்துவம் உண்டாருது. அப்போ மகத்தத்துவத்துக்கு உபாதான காரணமானதுதான் மூல பிரகிருதி அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. அந்த மூல பிரகிருதி திரிகுணங்களோட கூடியது, சத்தபூர்ணை ரூபேதா. அந்த சத்தபூர்ணை ரூபேதாங்கிற விஷயம், அந்த பிரகிருத்தியான பரிணாமம் அடைஞ்ச எல்லாத்துக்குமே சமானமாக இருக்கிறதுனால பிரகிருத்தியினுடைய லட்சணம் புரிஞ்சுட்டா மற்ற எல்லாமே அதனுடைய விகாரமாக இருக்கிறதுனால எல்லாமே புரிஞ்சுடும். அதனால பிரகிருத்தியினுடைய ஒன்னுடைய பிரகிருத்தியினுடைய பிரதானத்தினுடைய லட்சணம் மாத்திரமே இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்துக்கு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா மகத் அப்படிய தன்மாத்திரங்கள் இது எல்லாத்துக்குமே அதனுடைய ஸ்வரூபத்தை வச்சுட்டு அதனுடைய லட்சணங்களை நாம அந்தந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். அதையும் காட்டி கொடுக்கிறார் சுவாமி முன்னுக்கு. ஏதஸ்மாத் அவ்யக்தாத் பிரதமம் மகத்தத்வம் பவதி, மகதாதீனாம் தத்வாந்தரத்துவம் அப்படி சுபாலாதி சித்தம். மகத் அகங்காரஹா அப்படிய தன்மாத்திரங்கள் இதெல்லாம் வெவ்வேறு தத்துவமே இல்லையா அப்போதைக்கு அப்படின்னா, அதெல்லாம் வெவ்வேறு தத்துவம் தான். அந்த வெவ்வேறு தத்துவம் அது அப்படிங்கிற விஷயமும் கூட திரிகுணமாக இருக்கிறதுனால நம்மால புரிஞ்சுக்க முடியாது. யார் அதை புரிஞ்சுண்டு நமக்கு சொல்லியிருக்காதோ அதன் மூலமாக நாம அதை புரிஞ்சுக்க முடியும். யார் சொல்லிருக்கா? ஸ்ருதி சொல்லிருக்கா. இல்ல சுபால உபனிஷத் அதான் எடுக்கிறார். மகதாதீனாம் தத்வாந்தரத்துவம் அப்படி கதம் சித்தம் சுபாலாதி சித்தம். சுபால உபனிஷத் இத்தியாதி உபனிஷத்துகள்ல இத்தியாதி வேதாந்த வாக்கியங்கள்ல இதை தத்வாந்தரமாக சொல்லிருக்கிறதுனால நாம் இத வெவ்வேறு தத்துவமாக கூட வெவ்வேறையா புரிஞ்சுட்டாதான் அதனுடைய பூர்ணஸ்வரூபம் நம்மால புரிஞ்சுக்க முடியும். அதனால அதை தனியாகவும் நாம புரிஞ்சுக்க முடியும். வியக்த தத்துவேஷு, அப்போ இதுக்கு மகத்தத்துவம் ஏன் பெயர் வந்தது? ஆனா அதை பின்னே சொல்லியிருக்காரு. வியக்த தத்துவேஷு அஸ்ய பிருஹத்வாத் மகத் இத்யுச்சதே. வியக்த தத்துவங்கள் எது இருக்கோ அதுலயே இது ரொம்ப
பிரதானமாக இருக்கிறதுனால இது மகத்து பிருஹத்வாது மகத் இத்துச்சதே இது அனுபதமே ஓக்தம். ஆனா இப்போதானே சொல்லி முடிச்சிருக்கோம் அப்படின்னா இதே ஸ்லோகத்துல மின்னியே சொல்லிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பின்ன இந்த ஸ்லோகத்துடைய முதல் பாதத்தினுடைய அர்த்த அனுசந்தானம் பண்ற சமயத்துல இதே வியாக்கியானத்திலேயே நாம் சொல்லியிருக்கோம், வியக்த தத்வேஷு அஸ்யைவ இதராபேக்ஷையா மகத்வாது மகத் இத்துச்சதே அப்படின்னு சொல்லி 26th பேஜ்ல ரெண்டாவது லைன்லயே சொல்லிடுறார். ரெண்டாவது லைன்லயே சொல்லிடுறார். மிச்ச தத்துவங்களுக்கு காட்டில இது மகத்தத்து மகத்தா இருக்கிறதுனால பிரகத்தா இருக்கிறதுனால இதுக்கு மகத்துன்னு பேரு. இது உக்தம் ஏவம் ஜீவ புத்தி பிரசர ஹேதுத்வாத் புத்தி தத்துவம் இத்துச்சதே. இங்கிருந்துதான் ஜீவனுடைய புத்தி பிரசரிக்க ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுக்கோறதுக்குன்னு ஒரு பிரவர்த்தி பட்டா பிரவர்த்தியை உண்டானா இந்த இடத்துல அது ஆரம்பிக்கிறது. அதனால இத்திய புத்தி தத்துவம் அப்படின்னு கூட சொல்றா. அத இந்த மகத்தத்துவத்தை தான் அப்படின்னு சொல்லி பிரசர ஹேதுத்வாத் புத்தி தத்துவம் இது இதம் உச்சதே. இதம் இது சேர்த்து மகத்தத்துவம் உச்சதே. மகத்தத்துவத்தை புத்தி தத்துவம் அப்படின்னு கூட சொல்றா. அப்ப புத்தி ஞானம் உபலப்தி இப்படி எல்லாம் இருக்கே இதெல்லாம் என்ன, இது புத்தியானாக்கா அப்ப அந்த ஞானம் அப்படி என்னக்கூடிய குணமும் இதுவே தானா அப்படின்னு சந்தேகங்கள் வரலாம். அதுக்கு நியாய சூத்திரத்தை எடுத்துட்டு அதை பிரிச்சு காட்டுற. எத்யபி சித்தாந்தே புத்தி உபலப்தி ஞானமித்யனர்த்தாந்தரம் இது கௌதமீய பிரக்ரியையா புத்தி ஜானம் இது பரியாயே பதே அதாபி அஸ்தி விசேஷோத்ரா இது அக்ரிமசரே விவ்ரியதே. நியாயசூத்திரத்துல புத்தி உபலப்தி ஜானம் எல்லாமே வருது பரியாயமா எடுத்து. அனர்த்தாந்தரம் அந்யா அர்த்தா அர்த்தாந்தரம் ந அர்த்தாந்தரம் அனர்த்தாந்தரம் இது ரெண்டு இது வேற இல்ல. எது வேற இல்ல, புத்தி வேற இல்ல, உபலப்தி வேற இல்ல, ஞானம் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றார். அப்ப பரியாயமாச்சே. அப்போ இது மகத்துங்கிறது புத்தி அப்படின்னாச்சா இதுதான் ஞானமா? அப்ப பிரகிருத்தியால ஞானம் உண்டாருதுன்னு எடுத்த அப்படின்னு ஒரு பிரமை வரலாம். அப்போ அதுக்கு சொல்றார், நிஜம் அப்படிதான் கௌதம பிரக்ரியை சொல்லியும் இருக்கா, அது பரியாயம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்தாலும் புத்திக்குங்கிற விசேஷம் தனியா இருக்கு, ஞானம் தனியா இருக்கு, உபலப்திங்கிறது தனியா இருக்கு. இதனுடைய வைசிஷ்டியம் என்ன? அப்ப இந்த மகத்தத்துவத்தை புத்தின்னு சொல்லக்கூடிய சொல்றதுனால இந்த புத்தி அந்த ஞானம் அண்ணு அப்படின்னா அது எப்படிங்கிற விஷயத்த அதாபி அஸ்தி விசேஷோத்ரா அத்ரா நாம புத்தௌ விசேஷா அஸ்தி கோ விசேஷா ரிஜத்தது அக்னிமசரே விபிரியதே அக்னிமசரே ரிஜத்து ஜீவசரே அதுவா புத்தி சரே தத்த விபிரியதே விவரணம் கிரியதே. என்னட்டு ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற, புத்தி அவ்யக்தமே வச்சா இது வச்சனமற்ற ஸ்மர்த்தவியம். புத்தி அவ்யக்தமே வச்சா அப்படின்னு சொல்லி அங்க கீதால ஸ்ரீமத் பகவத்கீதையில வாக்கியம் வரும், பிரகிருதி புத்தி அவ்யக்தம் புத்தி அவ்யக்தமே வச்சா அப்படின்னு சொல்லியிருக்காளே. அந்த வாக்கியத்தை ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். அந்த சிஷ்டம் பஷாத் மிச்ச விஷயத்த நாம அந்த இடத்துல பார்ப்போம். அப்போ புத்திங்கிறது மகத்தத்துக்கு பேர் இருக்கு, ஆனா புத்தி வேற அந்த ஞானம்ங்கிறது வேற. இது ரெண்டும் ஒன்னேன்னு நெய்யாய்க்காலத்தை இந்த சூத்திரத்தை சொல்லி வச்சிருக்கா. ஆனா அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வைசிஷ்டி என்னங்கிறத முன்ன சொல்ல போறோம். அதுக்கு பிரமாணமாக புத்தி அவ்யக்தமே வச்சு கீதாச்சாரியனுடைய வாக்கியம் எடுத்துக்கிறோம். இந்த விஷயத்தை அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விட்டுருக்காரு. ஏன்னா எல்லா விஷயம் ஒரே இடத்துல சொல்லிட்டா ஒரே சமயத்துல வந்தா ஒரு மாதிரி கலப்படம் வந்துடும். அதுக்கு வேண்டிய ஒரு ஜிக்யாசையை உண்டாக்கி அதனுடைய சமாதானம் அங்க வந்தப்போ இதோட அது பரிமளிக்கும்
அப்படின்னு சொல்றதுக்காட்டிலும் நமக்கு ஸ்பஷ்டமாக புரியும். மகத்தத்வாது அதுக்கடுத்தது மகத் மகத அகங்காரா. எத்தபி அகங்காரமும் மகத்தத்துவமும் எல்லாமே திரிகுணம், அதனால அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால விஷத ஞானம் உண்டாது. அதுக்காக சொல்றேன் மகத்தத்வாது அகங்காராக்கியத்தம் பிரபவதி உத்பவதி. மகத்தாலே அகங்காரம் உண்டாது. எத்தபி மகத்துவம் மூணு விதமா இருக்கு, அதனால அகங்காரமும் மூணு விதம். சாத்விக அகங்காரா, ராஜச அகங்காரா, தாமச அகங்காரா. சாத்விகம் மகத், ராஜசம் மகத், தாமசம் மகத். ஏவஞ்ச மகத்தத்வ அவ்யவஹிதோத்தராவஸ்தா திரவியத்வமேவ அஸ்ய லக்ஷணம். அப்ப என்னாச்சு, பிரகிருதியும் திரவியம், மகத்தம் திரவியம், அகங்காரமும் திரவியம் தான். ஏன்னா மூணும் திரிகுணம் தான், குண விசிஷ்டமானது, குணம் இல்லை. புத்தி அப்படின்னு சொன்னாலும் அந்த மகத்தத்துக்கு புத்தின்னு பேர் இருந்தாலும் அது ஒரு திரவியம் தான். புத்தியுடைய பிரவர்த்தி அங்கிருந்து, புத்தியால ஜீவனுக்கு ஜீவனுடைய புத்தி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுக்காக அதுக்கு புத்தின் பேர். புத்தேக ஜீவ புத்தேக பிரவர்த்தனாது புத்தி இத்துச்சத, ஜீவ புத்தி பிரசர ஹேதுத்வாது. ஜீவனுடைய புத்தி பிரசரிக்க ஆரம்பிக்கிறதே இந்த மகத்தத்துவத்தால. அதுக்கு முன்னே அது பூர்ணமாக அவ்யக்தம் தான். புரிஞ்சுக்கோறதுக்கு சம பண்ணணும்னா இங்க இருந்தும் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அதுக்கு புத்தின்னு பேர். அதனால இது வந்து குணம் இல்லை, இது திரவியம். அதனால இந்த திரவியம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டப்படுத்துறாரு. திரவியத்துவமேவ அஸ்ய லட்சணம். கிந்திரவியத்துவம் மகத்தத்துவ அவ்யவஹிதோத்தராவஸ்தாவ திரவியத்துவம். மகத் மகதா அகங்காரா, அகங்காரம் அங்கிறதும் ஒரு திரவியம் தான். அது என்ன திரவியம் அப்படின்னாக்கா மகத்தத்துவத்தால உண்டாரு திரவியம், அவ்யவஹித உத்தர திரவியம். அதுவா அகங்காரான்னு இருக்கிறதுனால அகம் இது ஜீவசிய பிரத்யக்வியவஹாராதி ஹேதுத்வாது தத்தத்வம் அகங்கார பதேன உச்சது. அகம் அப்படின்னு ஜீவன் தான் சொல்லப்போம். அகங்காரா அப்படின்னா அதற்கு அகம் அங்கிற ஜீவனுடைய உபபாதனம் ஆரம்பிக்கிறது, ஜீவனுடைய விவகாரம் ஆரம்பிக்கிறது. ஜீவனுடைய விவகாரம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா அகங்காரத்தால ஆரம்பிக்கிறது. அதுவரலும் ஜீவனுங்கிறது ஒரு தத்துவம், அவனுடைய சப்தத்தால விவகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனாக்கா இந்த பிரத்யக் தத்துவத்தால ஆரம்பிக்கிறது, அகங்கார தத்துவத்தால ஆரம்பிக்கிறது. அதனாலதான் அகங்காரம் என்றதுக்கு பேரு. தத்துவம் அகங்கார பதேன உச்சதே. கிமர்த்தம் பிரத்யக்த விவகார ஹேதுத்வாத். பிரத்யக்த விவகாரம் எப்படி வருது ஜீவனுக்கு, அகம் என்று சப்தத்தால வருது. அதனால்தான் அது அகங்காரம் இச்சுச்சதே. அப்ப அகங்காரஹானக்கா அது ஜீவனானக்கா இல்ல, ஜீவனுடைய விவகார ஆரம்பஸ்தானம். ஜீவனுடைய விவகாரம் ஆரம்பிக்கிற ஒரு திரவியம், திரிகுண திரவியம். அப்ப என்ன அர்த்தம், ஜீவசிய பிரத்யக்த விவகார காரண தத்துவம் அகங்காரா. ஜீவனுடைய பிரத்யக்த விவகாரம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சப்தேன விவகாரம், சப்த விவகாரம். அப்போ பிரத்யக் விவகாரம் அப்படின்னாக்கா அந்த பிரத்யக்தம் வந்து ஜீவனுடைய ஸ்வரூபம் தானே, அது அவனுடைய அசாதாரண தர்மம் தானே. ஆமா, பிரத்யக்தம் எத்யபி ஆத்மனஹ அசாதாரண தர்ம, ஆத்மனஹ எத்யே ஜீவஸ்ய, ஜீவம் பிரத்யக் பரமாத்மா பராக், அதெல்லாம் பிரத்யக்துவம். அதான் என்ன அப்படின்னா அதையே சொல்லி காட்டிருக்காரு.
ஸ்வஸ்மை ஸ்வதோபாசமானத்வம் பிரத்யக்தம், பரஸ்மை ஸ்வதோபாசமானத்வம் பராக்தம். இப்போ பிரத்யக்தத்துவம் ஜீவதத்துவம், பிரத்யக்தத்துவம் ஆத்மதத்துவம், பரமாத்ம தத்துவம் பிரத்யக்தத்துவம், ஜீவ ஈஸ்வரம் ஜீவம் ரெண்டுமே. பராக்தம் அப்படின்னு போச்சுனாக்கா தர்மபூத ஜானம் அப்படியே நித்திய விபூதி, அது ரெண்டும் பரஸ்மை ஸ்வதோபாசமானம். இது நாலுமே ஸ்வதோபாசமானம், ஸ்வப்பிரகாசம், ஸ்வதோபாசமானம் ஸ்வப்பிரகாசம், ஜீவன் ஈஸ்வரன் தர்மபூத ஜானம் அப்படியே நித்திய விபூதி, இது நாலுமே ஸ்வப்பிரகாசமான தத்துவம். ஆனா ஜீவன் ஈஸ்வரன் ஸ்வஸ்மை ஸ்வதோபாசமானம், அந்த நித்திய விபூதி எவஞ்ச தர்மபூத ஜானம், இது ரெண்டும் பரஸ்மை ஸ்வதோபாசமானம். பரஸ்மைனா வேற வாழுக்காக, அதனுடைய ஸ்வப்பிரகாசத்தால அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நித்திய விபூதியினுடைய ஸ்வப்பிரகாசத்தால அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தான். அது ஸ்வப்பிரகாசமா இருந்தாலும் அதனுடைய பிரகாசம் நமக்கு தான் இருக்கும். அதனால அது பராக்தத்துவம், இது பிரத்யக்தத்துவம். சோ இந்த விஷயத்தில் சொல்ல, பிரத்யக்தம் ஆத்மனோ அசாதாரண தர்ம, ஆத்மனா பிரத்யக்தம் அசாதாரண தர்ம, ஜீவசியா பரஸ்யவா. அதாபி பிரத்யக் வியவஹார சம்சாரி ஜீவானாம், பிரத்யக் வியவஹார சம்சாரி ஜீவானாம் கிருதே ஷரீர சம்பந்தாதேவா. பிரத்யக் அப்படிங்கிற விவகாரம் ஜீவானாம் கிருதே, சம்சாரி ஜீவானாம் கிருதே ஷரீர சம்பந்தாதேவா. ஷரீர சம்பந்தம் அப்படின்னா என்ன, பாஞ்சபௌதிகமான ஷரீர சம்பந்தம். அப்ப என்ன அர்த்தம், பாஞ்சபௌதிகமான சரீராதிகள் எல்லாம் என்ன பிரகிருதி அப்படின்னா என்ன, திரிகுண தத்துவங்கள் இத்தால்தான். ஆனா இந்த பிரத்யக் வியவஹாரம், பிரத்யக்த வியவஹாரம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால இது அகம், அகம் என்ற சப்தத்தால ஆரம்பிக்கிறது. அதனால அகங்காரா சரீரம் அப்படின்னு சரீர சம்பந்தால், எனக்கு சரீரம் என்ன, சரீரத்து சதுர்விம்சதி தத்துவ உபாதான திரவியம், சதுர்விம்சதி தத்துவோபாதானகம், சதுர்விம்சதி தத்துவத்தால உண்டானது, அதான் சரீரம். இந்த சரீரத்துல பஞ்சபௌத்தங்களும் இருக்கு, பஞ்சபௌத்திகமானது. பஞ்சபௌத்திகம் அப்படின்னா பஞ்சபூதத்தால உண்டானதுன்னா அந்த பஞ்சபூதங்களுக்கு அதுக்கு சூக்ஷ்மமான தன்மாத்திரங்கள் காரணம், அந்த தன்மாத்திரத்துக்கு அகங்காரம் காரணம், அந்த அகங்காரத்துக்கு மகத்தத்துவம் காரணம், அந்த மகத்தத்துவத்துக்கு பிரகிருதி தத்துவம் காரணம். அப்போ இது முழுக்கவே பிராகிருத்திகமானது. பிராகிருத்திகமானதுன்னு என்ன அர்த்தம், சதுர்விம்சதி தத்துவத்தால உண்டானது. பிரகிருத்தியின் பிடிச்சு முழுக்க பிருத்திவி பரியந்தமான எல்லா தத்துவங்களாலையும் இது உண்டானது. அதனால இது இதுக்கு காரணமானது என்னன்னுக்கா சதுர்விம்சதி தத்துவங்கள் தான் இதுக்கு உபாதான காரணம். யஸ்ய சதுர்விம்சதி தத்துவானி உபாதான காரணம் தத்து சதுர்விம்சதி தத்துவோபாதானகம், அதுதான் சரீரத்தினுடைய ஸ்வரூபம். அந்த சரீரத்தினுடைய ஸ்வரூபம் லட்சணம் சதுர்விம்சதி தத்துவோபாதானகத்துவம்ங்கிற விஷயத்த அக்ரே த்ரயோவிம்சே ஸ்லோகே பிரதர்ஷதே முன்னே சொல்ல போற. சங்காதோ அநேக பூதைரபி யதாஹி சரீரஸ்ய பாஞ்சபௌதிகத்வம் தேஹாதிஹி பஞ்சபூதாத்மகா இதி நிகமாத்யுக்திபிஷ்ட பிரசித்தம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல பாஞ்சபௌதிகமான இந்த சரீரம் அதுக்கு சதுர்விம்சதி தத்துவோபாதானகத்வம் எப்படிங்கிற விஷயத்த அக்ரே தத்த வக்ஷ்யதே அங்க எப்படியும் பிரதர்ஷ்யதே. அத ஷரீரே அகங்கார தத்துவஸ்ய சத்வாத், அத
ஷரீரே அகங்கார தத்துவ சத்வாத் ஸ்தூல அகம் புத்தி. சரீரம் சதுர்விம்சதி தத்துவோபாதானகமாக இருக்கிறதுனாலதான் அந்த சரீரத்தில் அகங்கார தத்துவம்ங்கிறது இருக்குதுன்றதுனாலதான் ஸ்தூலமான அகம் புத்தி இந்த சரீரத்தில் வருது. அகம் அகம் அப்படின்னப்போ நமக்கு பிரதீத்தியாக இந்த சரீரம் தான். ஏன்னா இந்த சரீரத்தில் அகங்கார தத்துவம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த சரீரம் வந்து சதுர்விம்சதி தத்துவோபாதானகமாக இருக்கிறதுனால்தான் இது வருது. சதுர்விம்சதி தத்துவோபாதானகமாக இருக்குச்ச அந்த பிரகிருதி மகத் மகத்தார்ந்த வரக்கூடிய அந்த பிரத்யத்துவ விவகாரம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்குதான் அதுக்கு அகங்காரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதான் சொல்ற அகம்பாவனாச்ச ஆத்மன அகமிதி அபிமானபூர்வக விவகார. ஆத்மன அகமிதி அபிமானபூர்வக விவகார ஹேது பவதி. அகம் விவகார ஹேது ஏவ அகங்கார. அகங்காரனக அகம் விவகாரத்துக்கு காரணமானது. அகம் விவகாரத்துக்கு அகம் விவகாரத்துக்கு காரணமானதுதான் அகங்காரம். அது அபிமானபூர்வகமாக தான் இருக்கும். அது தன்னை குறிச்சுதான் இருக்கும். ஆத்மன அகமிதி அபிமானபூர்வக விவகார ஹேது ஏவ அகம்பாவனா. அது இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. அதனால இது அகங்கார தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதிகமுக்கிய வியக்தி பவிஷ்யதி ஜீவசரத்துல. ஏன்னா ஆத்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்துக்கு அகம் அப்படின்னு வந்தப்ப எப்படி வரும்? அப்போ அது ஜீவசரத்துல தான் இதனுடைய விஸ்தாரம் நமக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துக்கு இவ்வளவு ஸ்பர்ஷம் போறோம், அதனுடைய விஸ்தாரம் அங்க புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சுவாமி அதிகம் அக்ரே ஜீவசரே த்விதீய சதுர்த்த ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் ரெண்டையும் காட்டி கொடுக்கிறது. அந்த இடத்துல போறப்ப இதை நாம ஸ்மரிச்சுட்டாக்கா இதோட அதுக்கு கனெக்ஷன் கிடைச்சிடும். அப்படியே ஹைலைட் பண்ணிப்போம் பார்ப்போம். அந்த இடத்துல த்ரிகுணத்ரவியோபாதானகத்வாது சர்வாண்யபி உத்தர தத்வானி த்ரிகுணவந்தியவா. அதை ஸ்பஷ்டப்படுத்துறாங்க. த்ரிகுணத்ரவியோபாதானகத்வம் அங்கிறது இருக்கிறதுனால, நாம பிரகிருதி உபாதானகத்வம் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாமே தத்துவங்களும் சர்வாண்யபி உத்தர தத்வானி பிரகிருதி அவ்யக்தம் திரிகுணம் அத ஆரம்பிச்சு எல்லாமே அது அதுக்கு அடுத்தது எல்லாமே பிரகிருதி உபாதானகம். நாம திரிகுண திரவிய உபாதானகம் உத்தர தத்வானி சர்வாணி திரிகுணவந்தியேவ சத்வரஜஸ்தமோமயானி ஏவ குணத்ரயவந்தி குணத்ரயவான் தத்வான் அனவிசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அதையேவ சாத்விக அதிபேதவந்தி. அது அதனால்தான் சாத்விகம் மகது ராஜசம் மகது தாமசம் மகது. சாத்விக அகங்காரா ராஜசாஹங்காரா தாமசாஹங்காரா அப்படின்னு சொல்லப்படுறது. இல்லைன்னா அந்த இடத்துல சாத்விகம் அகங்காரா சாத்விகம் மகது அப்படின்னு அந்த பேதத்தை காட்ட முடியாதுங்க. திரிகுணவத் ஆயிருக்கிறதால தான் அதை சொல்ல முடியும். அத்தையேவ அகங்காரோபி சாத்விக ராஜச தாமச பேதேன த்ரிவிதா. ஸ்பஷ்டப்படுத்திட்ட சாத்விக அந்த சாத்விக அகங்காரா ராஜச அகங்காரா தாமச அகங்காரா அது அந்த சார்ட்லயும் காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சாத்விக அகங்காரம் அதுக்கு அடுத்தது ராஜச அகங்காரம் அதுக்கு அடுத்தது தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்தால ஏகாதசி இந்திரியாணி அதான் காட்டு. சாத்விக அகங்காராத்து ஏகாதசி இந்திரியாணி தாமச அகங்காராத்து தன்மாத்திரம் கிம் தன்மாத்திரம் சப்த தன்மாத்திரம் சப்த தன்மாத்திராத்து ஆகாசம் ஆகாஷாத்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் ஸ்பர்ஷ தன்மாத்திராத்து வாயு வாயோகோ ரூப தன்மாத்திரம் ரூப தன்மாத்திராத்து தேஜ தேஜசா ரசதன்மாத்திரம் ரசதன்மாத்திராத்து ஜலம் ஜலாத்து
கந்தகன் மாத்திரம், கந்தகன் மாத்திரம் அது பிரச்சிவி அப்படின்னு தான் அதனுடைய சட்டிக்கிரமம். இங்க சாத்விக அகங்காராது ஏகாதசி இந்திரியாணின்னு சொல்லிட்டு தாமச அகங்காராது சப்ததன் மாத்திரம் அந்த நடுவுல ராஜச அகங்காரம் என்ன பண்றது அப்படின்னா ராஜச அகங்காரங்கள் ரெண்டுக்கும் சகாயம் பண்றது, ஹெல்ப் பண்றது. கேவலம் ராஜஸ்தான் சாத்விக அகங்காரம் ராஜச அகங்கார சகாத்து சாத்விக அகங்காராத்து, ராஜச அகங்கார சகாத்து தாமச அகங்காராத்து ஆகாஷ சப்தச உற்பத்தி, சப்த தன்மாத்திரச உற்பத்தி, சப்த தன்மாத்திராது ஆகாஷச உற்பத்தி அப்படி கிரமம். தாமச அகங்காராத்து சப்த தன்மாத்திரம் ஜாயத்தே ராஜசஸ்து உபய அனுகிரக, ரெண்டுக்கும் அனுகிரகம் பண்றது, ஹெல்ப் பண்றது, சஹாயக அப்படின்னு அர்த்தம். சாத்விக அகங்காராது ஏகாதச இந்திரியாணின்னு அது என்ன அது காட்டுறேன். கிராண ரசன சக்ஷுஸ்துவக் ஸ்ரோத்ராணி பஞ்ச ஜானேந்திரியாணி, கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த கிராகாணி, இந்த இந்திரியங்கள் என்ன ஒவ்வொன்றும் கிராணம் கந்த கிராகம், ரசனா அப்படிங்கிறது ரசகிராகம், சக்ஷு ரூப கிராகம், துவக்கு ஸ்பர்ஷ கிராகம், ஸ்ரோத்ரம் சப்த கிராகம், அதாவது அது அந்த அந்தந்த குணத்தை கிரகிக்கிறதுக்கு அது சாதனமானது அப்படின்னு அர்த்தம். அப்படியே அஞ்சு கர்மேந்திரியம் வாக் பாணி பாத பாயு உபஸ்த, அது என்ன பண்றது வாக்கு வசனத்தை சொல்றதுக்கு காரணமா இருக்கு, பாணி ஆதான உபகரணம் ஏதாவது இடத்துக்கோ ஆதானம் அப்படின்னு தியாகா கொடுக்கறது எல்லாத்துக்குமே, கமனத்துக்கு காரணமா இருக்கிறது சாதனமா இருக்கிறது பாதகா வாக் பாணி பாத பாயு விசர்க்கத்துக்கு காரணம், பாய் விந்திரியம் விசர்க்கம் மலமூத்ராதி விசர்க்கத்துக்கு காரணமானது, உபஸ்தான்றது ஆனந்த விசேஷத்துக்கு காரணமானது, அதான் உபஸ்தேந்திரியம் ஜனனேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். இது அஞ்சு கர்மேந்திரியங்கள், அது அஞ்சு ஞானேந்திரியங்கள், இதெல்லாமே இன்னொரு மனஹா அப்படின்னு இருக்கு, அதான் அந்தரிந்திரியம் மனஷ்ச இது ஏகாதசேந்திரியாணி பவந்தி தானி சாத்விக அகங்காராது பவந்தி உற்பத்தியந்தே. அப்போ இந்திரியத்தினுடைய லட்சணம் என்னக்கா சாத்விக அகங்காரா அவ்யவஹிதோபாதான அவ்யவஹிதோபாதானகத்வம் இந்திரியானாம் லட்சணம். சாத்விக அகங்காரத்துக்கு அடுத்தபடியாக எது உற்பத்தமானதோ அதெல்லாம் இந்திரியங்கள், அதுக்கு என்ன உபாதான காரணம் எனக்கா சாத்விக அகங்காரம் தான் உபாதான காரணம், உபாதான காரணம் அவ்யவஹித உப அவ்யவஹித உத்தர உபாதானகத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்திரியானாம் சாமானிய லட்சணம் உபாதானகத்வமேவ சாத்விக அகங்காரத்துக்கு அடுத்தபடியானதுக்கு எது உபாதான காரணமா இருக்குதோ அதுதான் இந்திரியம். சாத்விக அகங்காரமானது எதுக்கு உபாதான காரணமா இருக்கோ அதுதான் இந்திரியம். விசேஷ லட்சணானி அபி ஏவம் சுக்ஞேயானி, அபி அந்தந்த இடத்துல அதுக்கு வேண்டிய லட்சணங்களை இப்படியே நம்மள அதை பார்த்து அதை புரிஞ்சுட்டு இதுக்கு உபாதான காரணமானது இது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதே அதனுடைய லட்சணமானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப மனஹான்றது என்ன சாட்சாத்கார ஹேது, எதுக்கு சுகாதி சுகாத்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா அப்படின்னு தான் நையாய் காலி சொல்ற, அது நமக்கு விருத்தமா இல்லாததுனால அது அப்படியே எடுத்துன்னு சொல்ற. மனசஸ்து சுகாதி சாட்சாத்கார ஹேதுத்வம் லட்சணம், எப்படி சுகம் அப்படின்னா அது தானாவே நமக்கு தெரியுது
துக்கம்ங்கிறது நமக்கு தெரியுது, அது ஸ்வப்பிரகாசமானது. ஆனா அந்த அகம் சுகி அப்படின்னு அந்த சுகத்தை நான் அனுசந்தானம் பண்ணோம்னாக்கா, அந்த அனுசந்தானத்துக்கு அந்தரிந்திரியம் மனஹ காரணம். என்னுடைய மனச வச்சுதான் நான் இது எனக்கு சுகம் இது எனக்கு துக்கம் அப்படின்னு நான் அனுசந்தானம் பண்ணிக்க முடியும். அதனால்தான் எனக்கு சுகமானது புறத்தியாருக்கு சில சமயத்துல துக்கமாகவும் இருக்கும், அவளுக்கு துக்கமா இருக்கிறது எனக்கு சுகமாகவும் இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய மனசால தான் அதை அனுசந்தானம் பண்றேன். நான் அனுசந்தானம் பண்ணிச்ச மனசுல அப்போ அது எனக்கு சுகமாக இருக்கும் என்னுடைய மனசால. அதனால மனதான் அந்த சுகத்தினுடைய அனுசந்தானத்துக்கு காரணமா இருக்குது. எத்யபி சுகம்ன்றது சுப்பிரகாசம் தான், அது ஒரு விதமான ஞானம் தானே, ஞானம் சுப்பிரகாச. அதனால அது காட்டுற சுகாதீனாம் சுக துக்காதீனாம் ஸ்வப்பிரகாசத்தேபி தத் அனுசந்தான ஹேதுத்வம் நம சுக அனுசந்தான ஹேதுத்வம் மனசா ஏவா. அகம் சுகி அப்படின்னு நான் அனுசந்தானம் பண்ணிக்கணும்னாக்கா அதுக்கு அந்த மனசுதான் காரணம். அனுசந்தான ஹேதுத்வம் மனசா ஸ்வரூபம் லட்சணம். அந்த அகம் சுகி அப்படின்னு அனுசந்தானம் பண்றதுதான் அது ஞானம் இல்ல, ஞான விஷயகமான ஞானம். அதுதான் அனுவியவசாயம் அப்படின்னு சொல்ற, ஞானத்துக்கு விவசாயம்னு பேரு. ஞானத்தை அவலம்பிச்சு வர முடியாத மற்றொரு ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கு அனுவியவசாயம்னு பேரு. அந்த விவசாயம் அனுவியவசாயம் இத்தியாதி பேத விசாரங்கள் எல்லாத்தையுமே கூட புத்திசத்துல அடுத்தது முன்னே சொல்ல போறேன். அதனால அத்தையும் சொல்லிட்டார், விவசாய அனு விவசாயோகோ பேத விசாரா ததவசரே பவிஷ்யதி. ததவசரே நாம அந்த விவசாய அனு விவசாயத்தினுடைய விசாரங்கள் எங்க வருமோ அந்த இடத்துல அதை பார்த்துப்போம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், புத்திசத்துல அந்த விஷயத்தை பார்த்துப்போம் அப்படின்னு அர்த்தம். அதனால சுகம் அதனுடைய அனுசந்தானத்துக்கு காரணமானதுதான் மனோரூபமான இந்திரியம். அதுதான் சொல்லிட்டார் இங்கே விசேஷ லட்சணான்யபி ஏவமேவ தத்த தத்த சுக்ஞேயானி. அதனுடைய சுரூபத்தை அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். நடுவில் கேச்சித்து அப்படின்னு சொல்லி சில பேர் எப்படி சொல்றா அப்படின்றது காட்டுற, சாத்விக அகங்காராத் பஞ்ச ஜானேந்திரியாணி மனச்ச ராஜசா அகங்காராத் பஞ்ச கர்மேந்திரியாணி ச பவந்தி இது ஆஹுஹு. ஆஹுஹுன்றதுனாலே அஸ்வாரஸ்யம். சில பேர் சாத்விக அகங்காரத்தினாலதான் பஞ்ச ஞானேந்திரியங்கள் உண்டாருது, ஆனா கர்மேந்திரியங்கள் ராஜசாகங்காரத்தினால உண்டாருது. ஏன்னா பிரவருத்தி அப்படின்னு உண்டானுள்ள ரஜோகுணம் காரணம். அதனால ரஜோகுணம் அங்குதான் வருது, ஞானம் வந்தது பிரகாசமானது அங்குதான் சத்துவகுணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஞானத்திலயும் பிரவருத்தி தான் இருக்கும். இந்திரியங்கள் ஞானேந்திரிய பிரவருத்தியும் ஒரு பிரவர்த்தி தானே, நான் புரிஞ்சுக்கோறதுக்கு ஒரு பிரவர்த்தி ஆனதானே எனக்கு இது இது பட்டம் இது கட்டம் இது யந்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால சாத்விக அகங்காரத்து இடத்துல சாத்விக அகங்காரத்தால இந்த பஞ்ச ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரெண்டுமே உண்டாருது, அதுக்கு ராஜசாகத்துடைய சகயோகம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்பஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் இது வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இது ரெண்டுலையும் பார்த்தாக்கா ராஜச ரஜோகுணாம்சம் கர்மேந்திரியத்துல அதிகமா இருக்குது, ரஜோகுணாம்சம் ஞானேந்திரியத்துல அல்பமாக இருக்கு. அதனால இதுக்கு ஞானேந்திரியமும் மனமும் மனசும் நேராக சாத்திக அகங்காரத்தினால உண்டாருது, அதே இந்த கர்மேந்திரியம் வந்தது ராஜசாகங்காரத்தால உண்டாருது அப்படிங்கிற விபாகத்தை சில பேர் காட்டுறா. ஆனா அது அஸ்வரச மதம் அவ்வளவு ஸ்பஷ்டமா நன்னா இல்லை சரியில்லை அப்படிங்கிறதால ஆகுஹூ அப்படின்னு காட்டு. இதுலயும் சில பேர் மனஹ உபயாத்மகா அப்படின்னு, ஏன்னா கர்மேந்திரியத்தினுடைய பிரவர்த்திக்கும் மனசு இருந்துதான், ஞானேந்திரியத்தினுடைய பிரவர்த்திக்கும் மனசினுடைய அபேட்சை இருக்கு. மனசு இஷ்டப்பட்டாதான் மனசு பிரேரேபிச்சால்தான் சக்ஷுரிந்திரியம் பிரவர்த்திக்கிறது.
மனசு பிரேரேபிச்சால்தான் துவங்கி கரரூபம் இந்த ஹஸ்தரூபம் இந்திரியம் இதை எடுத்துக்கோ ஆதாரம் பண்றது. அதனால இது ரெண்டுக்கும் பிரேரக ஸ்தானத்துல மனசு இருக்கிறதுனால மனசு உபயாத்மகம். நாம ரஜோகுணத்தாலே இருந்து தமோ குணத்தாலே இருக்கிறது, ரஜோ சத்துவகுணத்தாலே இருக்கிறது, சாத்விகமும் ஆமா ராஜசமும் ஆமா மனசு. ஆனா கர்மேந்திரியம் ராஜசம், ஞானேந்திரியம் தாமச சாத்விகம். சத்துவகுணாத்து உத்பவதி, சாத்விக அகங்காராத்து உத்பவதி அப்படிங்கிற அபிப்பிராயத்தை இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் புத்தியில அதிகமா யோசிச்சம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றா. ஆனா அது சுவாரஸ்யம் இல்ல. ஆஹூ இருந்தாலே அந்த அஸ்வாரஸ்யத்தை காட்டுறாரு. கேச்சித்து அப்படின்னு சொல்லிச்சு நம்ம புரிஞ்சிடும். சில பேர் இப்படி சொல்றா அப்படின்னா அதுலயே நமக்கு புரியும் இது வந்து யார் இதை சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு இதுல அபிப்பிராயம் கிடையாது. கேச்சி தெய்வம் ஆகுபு, ரஜோகுணத்துடைய அம்சம் ரெண்டுலயும் இருந்துதான் இருக்கு. அப்பதான் பிரவர்த்தியே உண்டாகும். அதனால மனசு பிரவர்த்திக்கணும்னாலும் அதனுடைய அம்சம் அங்க இருந்துதான் இருக்கு. ஆகையால இது எல்லாமே சாத்விக அகங்காரத்தினால உண்டாருது, ராஜசாகங்காரத்தினுடைய சகயோகம் இருக்கு என்று சொல்லக்கூடிய மூல அபிப்பிராயம் என்ன இருக்கோ அதுதான் சரியா இருக்குன்னு தோன்றுது அப்படிங்கிற விஷயத்தை இத்தியாகுவும் ரெண்டு இடத்துலயும் ஆகுவும் காட்டார். மனஹா உபயாத்மகம் உபயவித இந்திரிய பிரேரகத்தால், உபயவித இந்திரிய நம ஜானேந்திரியா கர்மேந்திரியா இது உபயவித இந்திரிய பிரேரகத்வாத் இது அபரே ஆகு கேச்சித் ஆகு அப்படின்னு காட்டு. இதுக்கும் மேல சில பேர் தாமசாஹங்கார ஜன்யத்தே சதி ஆகாசோபாதானத்வம் சப்த தன்மாத்திர லட்சணம், சப்த தன்மாத்திரால் ஆகாசம், தாமசாஹங்காராது சப்ததன்மாத்திரம் ஜாயத அப்படின்னு சொல்லணும். அந்த சப்ததன்மாத்திரம் எது அப்படின்னாக்கா அந்த சப்ததன்மாத்திரம் வந்தது தாமசாஹங்கார ஜன்யம் ஆகாச உபாதானகம் அப்படின்னு சொல்லாமே. அப்படியே தாதுஷ சப்ததன்மாத்திராது ஆகாசம் ஜாயத்தே, தாதுஷ ஆகாஷாது ஸ்பர்சதன்மாத்திரம் ஜாயத்தே, தஸ்மாத்து வாயு ததோ ரூபதன் மாத்திரம், ததா தேஜா தேஜசா ரசதன் மாத்திரம், ததா ஆபா ததா கந்ததன் மாத்திரம், ததா பிருத்திவி. இது ஸ்பஷ்டம். ஆனா இந்த இடத்துல சாங்கியாய் தாமசாஹங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி யுகபதேவ ஜாயதே அப்படின்னு சொல்ற. நாம வந்து தாமசாஹங்காராது யுகபத் தன்மாத்திர உற்பத்தி ஆறுதல சூக்மாத் ஸ்தூலோத்பத்தி என்கிற ஒரு கிரமத்தை வச்சுட்டு ஒரு வைஜானிகமான பத்தியத்தைய ஸ்ருதியில காட்டிருக்கிறதுனால வேதாந்தத்துல ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த மார்க்கத்தை தான் நாம ஆசிரியிக்கிறோம். ஏன்னா வேதாந்தத்துல ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கா அப்படின்னு வந்தா அது சில யோகிகளுக்கு சில தத்துவ சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை உடையவர்களுக்கு சாட்சாத்கிருத்தமான விஷயம்தான் இருக்கு. எத்தபடி நமக்கு அவ்யக்தம் அவளுக்கும் வியக்தமா இருக்கு. அதனால்தான் அவ அதை சொல்லியிருக்கா. அது சொல்லியிருக்கிறதுனால அந்த கிரமத்தை தான் நாம் ஆசிரியிக்கிறோம். சாங்கியாஸ்து பூதாதேகே பஞ்சதன்மாத்திராணி சாட்சாதேவ ஜாயந்தே தேபியா பஞ்சபூதானி யுகபத் பவந்தி. அந்தந்த தன்மாத்திரத்தால் அது அப்படியே உண்டாது. பரந்து ஏவம் சதி பஞ்சபூதேஷு ஏகோத்தர குணவிருத்தி அஹேது காஸ்யா. அப்ப என்ன ஒவ்வொரு குணத்து இதுலயும் கூட ஒவ்வொரு குணத்துடைய விருத்தி இருக்கேன், அதுக்கு ஒன்னும் காரணமே இல்லைன்னு ஆயிடுது. அந்த காரணம் காட்டணும் ஒவ்வொரு குணத்துடைய விருத்தி அந்த சூக்ம
சிருஷ்டியில அப்படின்னா அந்த ஒவ்வொரு குணத்தினுடைய விருத்தி காட்டணும்னாக்கா அதுக்கு இந்த சூக்ஷ்மாத ஸ்தூல சிருஷ்டி என்னக்கூடிய கிரமத்தை அவலம்பிச்சாதான் முடியும். அதா பூர்வோக்த கிரமேணைய உற்பத்தி யுக்தா. நாம என்ன மின்னிய சொல்லுட்டுமே அத கிரமத்துலதான் உற்பத்தி. மின்ன தாமச அகங்காராது சூக்ம சப்த விசிஷ்ட சப்த தன்மாத்திர ரூபேண பரிணாம. சூக்ம சப்த தன்மாத்திர விசிஷ்டாத் தஸ்மாத் ஸ்தூல சப்த விசிஷ்ட ஆகாஷா ஜாயத்தை, ஆகாஷம் ஜாயத்தை. தஸ்மாத் சூக்ம சப்த ஸ்பர்ஷ விசிஷ்ட ஸ்பர்ஷ தன்மாத்திரம் ஜாயத்தை அப்படின்னு முன்ன சொல்லணுமே அதே கிரமத்தை தான் நாம பூர்வோக்த கிரமேணைவா உற்பத்தி யுக்தா. கேசித்தோ பூதாதேகே பஞ்சதன்மாத்திராணி யுகபதேவ பவந்தி சப்த தன்மாத்திர சககிருதாத் அகங்காராத் ஆகாஷா ஸ்பர்ஷ தன்மாத்திர சககிருதாத் ஆகாஷாத் வாயு ரூப தன்மாத்திர சககிருதாத் வாயோ தேஜஹ. ஸ்பஷ்டமா இருக்கு பாருங்க, பூதாதிகின் தான் தாமச அகங்காரத்துக்கு பெயர். பூதாதேகே பஞ்சதன்மாத்திராணி யுகபதேவ ஜாயந்தே. யுகபத் பூஜதன்மாத்திரம் இது உண்டாய் போகுது. தஸ்மாத் யுகபதேவ சிருஷ்டி பஞ்சபூதானாம் அப்படின்னு சொல்லி சாங்கியாய். அந்த சாங்கியாலிய சிலப்பு பூதாதிகள் வந்து பஞ்சதன்மா யுகபத் ஆய் போறது தன்மாத்திரங்கள். ஆனா தன்மாத்திரம் உண்டானதுக்கு அப்புறம் அந்த சப்த தன்மாத்திரத்தால ஆகாசம் உண்டாது. சப்த தன்மாத்திர சககிருதாது அகங்காராது ஆகாஷா. சப்த தன்மாத்திரத்தால ஆகாசம், அந்த சப்த தன்மாத்திரத்தால உண்டாச்சு, பூதாதியாலும் உண்டாச்சு, ஏன்னா அகங்காரத்தாலும் உண்டாச்சு. அந்த அதுக்கு பூர்வ காரணமான அகங்காரம், அகங்கார சகிதமான சப்தத்தன் மாத்திரம் அத்தால ஆகாசம், அப்படியே ஸ்பர்சிதன் மாத்திரத்தால வாயு, எப்படி ஒன்னொன்னா அதுல மட்டும் ஒன்னொன்னா இருக்கு. பஞ்சதன் மாத்திரம் மட்டும் யுகபதாயிடுறது. பஞ்சதன் மாத்திரமும் யுகபதாயிடுறது, பஞ்சபூதங்களும் யுகபதாயிடுறது அப்படிங்கிறது சாங்கியாருடைய பட்சம். அதுலயும் ஏகதேசி பட்சம் என்னன்னுக்கா பஞ்சதன் மாத்திரங்களை பூதங்கள் மட்டும் யுகபதாயிடுறது, தன்மாத்திரம் மட்டும் யுகபதாயிடுறது ஒரே தடவை ஆயிடும். ஆனா பூதங்கள் அந்தந்த தன்மாத்திரத்தால அதுக்கு பின்ன காரணமாக இருக்க, அதுக்கு முன்ன காரணமாக இருக்க அகங்காரத்துடைய சகாரத்தினால உண்டாருது. அதுவா அந்த ராஜச அகங்கார சகாரம் இருந்தே இருக்கேன், அதனுடைய சகாரத்தால உண்டாருது. அதான் சொல்றேன், சகிருதாத்து ஆகாஷாத்து வாயு ரூப தன்மாத்திர சகிருதாத்து. அந்த அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரமா அதுக்கு சகயோகம் இருக்கு. அகங்கார சகிருதாத்து சப்த தன்மாத்திராத்து ஆகாஷா, அகங்கார சப்த தன்மாத்திர சகிருதாத்து ஸ்பர்ஷ தன்மாத்திராத்து வாயு. அப்படியே சப்த தன்மாத்திர ஸ்பர்ஷ தன்மாத்திராச்ச ரூபத்தன் மாத்திர சகிருதாத்து, ஆமா ரூபத்தன் மாத்திர ரசதன் ரூபத்தன் மாத்திர சகிருதாத்து வாயோஹோ தேஜ. ரசதன் ரூபதன் ரசதன் மாத்திர சகிருதாத்து தேஜசா ஆகாஷ ஆபா. இப்படி ஒவ்வொன்றையும் அதோட அதோட செட் பண்ணிட்டு இது மட்டும் தனியா வருது அப்படின்னு சொல்லி இது கேச்சித்து வதந்தி பிரதவி அத்தியா பிரச்சிவி தன்மாத்திர சகிருதாத். நாம கந்த தன்மாத்திர சகிருதாத் அத்ய சகிருதாத் அத்ய சகிருதாபிய சகிருதாபிய அபிய அப்சப்தம் நித்திய வகோஜனமா இருக்கிறதுனால சகிருதாத் ஜலாத்து வரலாம், ஆனா சகிருதாபிய அபிய வகோஜனமா இருக்கிறதுனால விசேஷனும் பகுஜனமாக சொல்ற. அதனால பிருத்திவி உண்டாருது. தன்மாத்திர தத்வானாம் சம்ஞாபலாது குணானாம் கிரமவர்த்தே ஆகாஷாத் வாயு இத்தியாதி ஸ்ருதேஹே ஸ்ருதேஷ்ச ஏவமிதி வத பாவா. ஆகாஷாத் வாயு இத்தியாதி ஸ்ருதேஷ்ச ஆகா, ஏன் சொல்றோம்னாக்கா
ஆத்மன ஆகாசஸ்தம் பூதா ஆகாஷாத் வாயோ வாயோர் அக்னி அக்னேராபா அத்த பிருத்திவி அப்படின்னு சொல்லி தைத்திரிய உபனிஷத்துல ஸ்பஷ்டமாக இந்த உற்பத்தி கிரமத்தை சொல்லியிருக்கிறதுனால ஸ்ருதிக்கு அனுகுணமாக இந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். தன்மாத்திர தத்வானாம் சமிஜாபலாத் குணானாம் கிரமவிருத்தே ஆகாஷாத் வாயு இத்தியாதி ஸ்ருதேஷ்ச ஏவமிதி பாவஹ அத்யந்த அதீந்திரியேஷு வ்யர்த்த சர்ச்சையா ந கோபி லாபஹ இத்யவதேயம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு கிரமத்தை சொல்லிண்டு போதாம். ஆனா இது வந்து ஒருமே சொல்லுக்குள்ள நிற்கிறதே தவிர இத வந்து வ்யர்த்த சர்ச்சை பண்றதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அதீந்திரியம், இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டது. அதான் அத்தியந்த அதீந்திரியம், சர்வதா இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் அது இந்திரியத்தால நாம புரிஞ்சுக்க முடியவே முடியாது. அதனால இந்த விஷயத்துல இவ்வளவு வியர்த்த சர்ச்சை பண்ணக்கூடிய வியர்த்தமான விசாரங்கள் பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம், இவ இப்படியும் சொல்ல முடியும் அப்படியும் சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு அது இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். வியர்த்த சர்ச்சையா ந கோபி லாபஹா இத்யவதேயம். ஏவஞ்சா ஆகாஷாவியவஹித பூர்வோபாதானத்தம் சப்ததன்மாத்திர லட்சணம். சப்ததன்மாத்திர அவ்யவஹிதோபாதானகத்வம் சப்தவத்வே சதி ஸ்பர்சசூன்யத்வம் வா ஆகாஷஸ்த லட்சணம். அப்ப அந்தந்த லட்சணங்கள் விசேஷ லட்சணானி அப்படி ஏவமேவ சுக்ஞேயானி அப்படின்னு முன்னே சொன்னாரே சுவாமி. அந்த கிரமம் எப்படிங்கிறத இங்கும் காட்டுற அப்படியே அந்த லட்சணத்தை அந்தந்த இடத்துல அப்படியே புரிஞ்சுக்க முடியும். சப்போ சப்தன்மாத்திரம் அப்படின்னா என்ன? சப்த அப்படியே ஆகாசம் அப்படின்னா என்ன? எந்த எதுக்கு சப்தத்தன்மாத்திரம் உபாதான காரணமா இருக்கோ அதுதான் ஆகாசம். எது அடுத்ததான ரூபத்தன் ஸ்பரிசத்தன்மாத்திரத்துக்கு உபாதானமா இருக்கோ அதுதான் ஆகாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே. அடுத்ததுக்கு காரணமா இருக்கிறது, உபாதான காரணமா இருக்கிறது இதனுடைய ஸ்வரூபம். இதுக்கு முன்ன இருக்க முடியாததுக்கு இருக்க முடியாததால ஜன்யமானது உற்பத்தமானது இந்த தத்துவம் அப்படின்னு அந்தந்த இடத்துலயே அந்த லட்சணத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் விசேஷ லட்சணான்யபி ஏவம் சுக்ஞேயானின்னு இந்த பேஜிலேயே மூணாவது லைன்ல ஸ்பஷ்டமா காட்டியும் கொடுத்தார். சப்த தன்மாத்திர அவ்யவஹிதோபாதானகத்வம் சப்தவத்வே சதி ஸ்பர்சசூன்யத்வம் வா ஆகாசஸ்ய லட்சணம். அந்த ஆகாசத்துல என்ன இருக்கும்னாக்கா சப்தம் இருக்கும், ஆனா ஸ்பர்ஷம் இருக்காது. அதே வாயுல என்ன இருக்கும்? சப்த ஸ்பர்ஷம் ரெண்டு இருக்கும், ஆனா ரூபம் இருக்காது. ரூபசூன்யத்தே சதி சப்த ஸ்பர்ஷமத்வம் வாயோகோ லட்சணம். அதே பிருத்திவிக்கு போயிட்டா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம் அப்படின்னு சொல்லிச்சு. கந்தவத்வம் அப்படின்னு நேரம் சொன்னாலும் ஆச்சு. கந்த தன்மாத்திர அவ்யவஹிதோபாதானகத்வம் கந்த தன்மாத்திரத்துக்கு அடுத்ததானது எதற்கோ அதுக்கு எது உபாதான காரணமோ அதுதான் கந்ததன் மாத்திரம். கந்ததன் மாத்திர அவ்யவஹித உபாதான கத்தம் கந்ததன் மாத்திரத்துக்கு அடுத்ததானது எதற்கோ பிருத்திவி இருக்கு. கந்ததன் மாத்திரம் எதுக்கு உபாதானமோ அது பிருத்திவி. உபாதானகத்வம் கந்ததன்மாத்திரோபாதானகத்வம் பிருத்திவியாக லட்சணம். அப்படியே கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம். கந்தசூன்யத்தே சதி ரசவத்வம் ஜலசிய லட்சணம். கந்தம் இருக்கக்கூடாது, ரசம் இருக்கணும் இல்ல.
ரசமத்தியம் சொல்றதுனால அதுக்கு மின்னதான சப்த ஸ்பர்ஷ ரூபவத்துவமும் அதுல இருக்கு. இந்த லட்சணங்கள் எல்லாம் வைசேஷிக சைலீம் அனுசிருத்த யதாவஸ்தித பதார்த்த ஸ்வரூபம் ஹ்யத்ர விசோத்யதே இத்யாச்சாரிய சார்வபௌமைஹி ஏவம் ஏ சார்வபௌமைஹி ஏவ அபிதானாத் தத்தத் தந்த்ரோக்தான்யபி லட்சணானி யதார்ஹம் சோதயித்வா யோஜனீயானி. நம்முடைய வேதாந்த தந்திரத்துக்கு அவிருத்தமாக தந்திராந்தரங்கள்ல சாஸ்திராந்தரங்கள்ல எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துக்கு அதை யோஜி சேர்த்துக்கணும். யோஜனீயானி சோதயித்வா யோஜனீயானி யதார்ஹம் யோஜனீயானி அர்ஹதாம் அனதிக்ரம்யா அப்படின்னு சொல்றேன். இது எப்படி தெரியுதுன்னா சுவாமி தேசிகனே ஸ்பஷ்டமாக நியாய சித்தாந்தத்துல புத்திசத்துல சாதிக்கிறார். யதாவஸ்தித பதார்த்த ஸ்வரூபம் அத்ர விசோத்யதே கிம் அனுசிருத்திய வைசேஷிக சைலீம் அனுசிருத்திய. ஏன்னா வைசேஷிக சாஸ்திரம் இந்த பதார்த்தங்களுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுக்காகவே வந்தது. அதான் சொல்ற அத்தியம் சுவாமி காட்டுறாருங்க தஸ்ய தந்திரஸ்ய ததர்த்தமேவ அவதாராத். ஒவ்வொரு தந்திரத்துக்கு ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு முக்கியமான பிரயோஜனம் இருக்கும். அந்த முக்கியமான பிரயோஜனத்துக்காக தான் அந்த சாஸ்திரமே அவதரிச்சிருக்கு வந்திருக்கு. அதனால அதனுடைய சகயோகத்தை நம்ம அடையணும். அதனுடைய சகயோகத்தால் தான் அந்தந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை புரிஞ்சுக்கோச்சே யதார்ஹமாவா அர்ஹதாம் அனதிக்ரம்ய அதை புரிஞ்சுட்டு அந்த இடத்துல சேர்த்துக்கணும். சோதயித்வா யோஜனியான் நமக்கு இந்த இடத்துல எப்படி வேணுமோ அப்படி அதை பரிஷ்காரம் பண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த தந்திரம் அதுக்காக வந்திருக்கு. அதை சொல்றது அதுல நான் விசேஷமாக இன்னதுவோ சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அனுக்தம் அவிருத்தம் அந்யதோ கிராஹ்யம். இத நாமெல்லாம் சாமான்யமான வியக்திகள். ஆச்சாரிய சார்வபௌமரே இந்த விஷயத்தை இப்படி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறதுனால வைசேஷிக சைலி அனுசிருத்திய தத்தத் பதார்த்த ஸ்வரூபம் அத்ர விசோத்யதே அப்படின்னு சொல்லி சொல்லியே அவரே சொல்றாரு. அப்படி அவரே சொல்றதுனால தத்தோக்தா லட்சணானி யதாரகம் சோதயித்வா யோஜனீயானி. அதே கிரமத்தை தான் இங்கேயும் கூட கந்தவத்வம் பிருத்திவியாக லட்சணம் அப்படின்னு சொல்ற நையாயிக்கா சொன்ன கிரமத்துல ஆயிடுத்து என்ன அது இருக்குது. அதை சொல்லிட்டு இருக்கோம் உரம் கந்தவத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இதுக்கு பூர்வபாவியான நாலு குணங்களுடைய அவஸ்தையும் இருந்தே இருக்கு. அது எப்படின்னாக்கா சப்த ஸ்பர்ஷ ரூப ரசவத்வே சதி கந்தவத்வம் நாலு இருந்தே இருக்கு. ஏன்னா பஞ்சபௌதிகமானது. அதனால அது எப்படி தெரியுது? பஞ்சீகரண பிரக்கிரியில் தெரியுது. இந்த சூக்ம சிருஷ்டிலேயே கூட இந்த நாலு குணங்களாலேயே அது உண்டா இருக்கிறதுனால அந்த குணம் அதுல இருந்துதான் இருக்கும். அதனால அந்த கந்த தன்மாத்திரம் அங்கிருந்தும் கூட கந்தம் இல்லை. உரம் கந்தம் எனக்கூடிய குணம் இல்லை. அது கந்த தன்மாத்திரம் அங்கிருந்தும் கூட கந்தத்தை உடையதான ஒரு பிருத்திவி ஒரு திரவியம் தான். சூக்ம பிருத்திவி திரவியம். அந்த சூக்ம பிருத்திவி திரவியத்தாலதான் ஸ்தூல பிருத்திவி உண்டாது. அதனாலதான் தன்மாத்திரம் அங்கிறது சப்தந்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தன்மாத்திரம் அங்கிறது கந்தந்தான் அப்படிங்கிறது இல்லை. கந்த விசிஷ்டமான பிருத்திவி திரவியம் சூக்ம பிருத்திவி திரவியம். நனு தன்மாத்திரா பூதையோர் கோ விசேஷா சூக்மாவஸ்தே ஸ்தூலாவஸ்தா கலல தீனயாத் அப்படின்னு சொல்லி ஆச்சே.
அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் என்னக்கா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அடுத்ததாக ஆக்ஷேபம் காட்டி அதனுடைய சமாதானத்தை சொல்றா. ஒரு மணிக்காலம் ஆழ்த்து. ஸோ இது இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல அப்படியே இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாயமா.